அடுப்பங்கரையில ஆரம்பிக்கிற வாழ்க்கை வீடு வாசல் அப்படின்னு போய் லாஸ்டா ஆத்தங்கரையிலேயே முடிஞ்சிருது. இன்னமும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது வகுத்துல நெருப்ப கட்டிட்டு அலையிற மாதிரின்னு இப்படியே பெண்ணோட வாழ்க்கை எக்ஸாம் எழுதாமலேயே ஃபெயில் ஆயிருது. நிருப்பையா ஆசிஃபா இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க பிறந்ததே ஆண்களோட இன்ப சுகத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு முடிஞ்சிருது. விஸ்மயா உத்ரா இன்னும் எத்தனையோ தாய் குலத்தோட வாழ்க்கை வரதட்சணை கொடுமையிலேயே முடிஞ்சிருது. இன்னும் சில பொண்ணுங்க கதை கருவறையிலேயே உலகத்தை பார்க்காமலேயே முடிஞ்சிருது. இன்னும் சில பெண் பிள்ளைங்களோட வாழ்க்கை சாதின்ற கௌரவ கொலையிலேயே முடிஞ்சிருது. ஏண்டா இவ்வளவு கேவலமா முடியுது அப்படின்ற காரணத்தை பார்த்தா எங்க பாட்டன் எங்க முப்பாட்டன் பாரம்பரியம் சம்பிரதாயம் அப்படின்னு பகுத்தறிவே இல்லாம முட்டாள்தனமான மூளையை வச்சுட்டு யோசிக்கிறனாலதான் பெண்களோட வாழ்க்கை அட்ரஸே தெரியாம போயிருதுங்க. சமுதாயமே தப்பா எடை போட்டு இருக்குதுங்க. பெண்கள்னாலே பலவீனமானவங்க, பிறந்ததே வெறும் உடல் சுகத்துக்காக மட்டும்தான், உலகத்துல உதயமானதே வேலைக்காரியா அடிமையா தன்னை மறைச்சுக்கிற மட்டும்தான், பெற்றெடுத்ததே அவளும் பிள்ளைங்களை பெற்றெடுக்கும் இயந்திரங்களாக வாழ மட்டும்தான் அப்படின்னு, ஆனா அதுக்காக புறக்கலங்க நாங்க அப்படின்னு நிரூபிக்கத்தான் கமலா ஹாரிஸ் ஏஞ்சலா மெர்கேல் மம்தா பானர்ஜி அப்படின்னு எத்தனையோ பேரு பாலிடிக்ஸ்லயும் மலாலா கீர்த்தி பாரதி லட்சுமி அகர்வால் அப்படின்ற இன்னும் நிறைய பேரு சோசியல் ஆக்டிவிசத்திலையும் பி வி சிந்து மீராபாய் சானு லவ்லினா அப்படின்னு இன்னும் எத்தனையோ பெண்கள் ஒலிம்பிக்ஸ்லயும் இப்படியே சயின்ஸ் பிசினஸ் எஜுகேஷன் அப்படின்னு எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் சாதிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. சோ ஆணும் பெண்ணும் என்னைக்குமே சமம் தாங்க. இதற்கு ஆதரவாக கிறிஸ்தவமும் ஆணொன்றும் இல்லை பெண்ணொன்றும் இல்லை, எல்லாரும் இங்க சமம் தான், நம்ம எல்லாருமே அந்த கடவுளை போலதான் உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுதுங்க. சிம்பிள்ங்க, ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டா அதுக்கு பணம் தரக்கூடிய ஹார்ட்வேர் ஆணுன்னு வச்சுக்கோங்களேன், மூளையாக இருக்கும் சாப்ட்வேர் பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ரெண்டுமே சமம் தாங்க. ரெண்டுமே கண்டிப்பா தேவை ஒரு கம்ப்யூட்டர் கரெக்டா இயங்க. அதே போலதாங்க இவங்க ரெண்டு பேருமே தேவை ஒரு குடும்பம் அன்பா இயங்க. பட் இன்னைக்கு மாடர்ன் ஃபெமினிஸ்ட் அப்படின்றவங்க ஆணாதிக்க சமூகத்தை போலவே பெண்ணாதிக்க சமுதாயத்தை உருவாக்க விரும்புறாங்க. நாங்க ஆண்களுக்கு மேலடா அப்படின்ற தப்பான ட்ராக்ல மாறி போய் குடும்பம்லாம் எதுக்குங்க, என் வாழ்க்கை என் ரூல்ஸ்னு திமுறா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சோ ஒரு குடும்பம் சமுதாயத்துல நல்லா இருக்கணும்னா ஆண் பெண் இருவருமே சமம்னு நினைச்சு ஒருத்தரோட குறைகளை இன்னொருத்தவர் மன்னிச்சு விட்டு கொடுத்து அன்பா வாழ்ந்தா மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுங்க. இந்த நாள்ல கூட தெளிவா சொல்ல விரும்புறது என்னன்னா, பெண்கள் அடுப்பங்கரைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, அவர்கள் நிலவு கரைகளுக்கும் சொந்தக்காரர்கள். பெண்கள் வேலைக்காரிகள் அல்ல, நல்ல சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் எஜமானிகள். பெண்கள் ஆண்களின் இன்பத்தை போக்கும் இயந்திரங்கள் அல்ல, சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் நோக்கி நகர்த்தும் சாதனையாளர்கள். வரதட்சணை கொடுத்து விற்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் மதிப்பில்லாதவர்கள் அல்ல, உருவாக்க முடியாத விலையேறப்பெற்ற சொத்துக்கள். கருவறையில வாழ்க்க முடியற அளவுக்கு விமன்ஸ் ஒண்ணு வேஸ்ட் இல்லைங்க, அவங்க வேற லெவலுங்க. சோ பெண்மையின் கண்ணியம் மதிப்போம், ஆண் பெண் என்ற பேதத்தை அறவே ஒழிக்க முயற்சிப்போம்.